அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2024 ஆண்டு சுற்றுப்பட்டியலுக்காக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியானவர்கள் தங்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற வீரர்களிலிருந்து எந்தெந்த வீரர்களை வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தற்பொழுது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிலே மொத்தமாக 27 வீரர்கள் காணப்படுகிறார்கள். இந்த 27 வீரர்களில் 19 வீரர்கள் இந்திய வீரர்களாகவும் 8 வீரர்கள் வெளிநாட்டு வீரர்களாகவும் காணப்படுகிறார்கள். இதற்கமைய 19 இந்திய வீரர்களிலிருந்து அவர்கள் 6 இந்திய வீரர்களையும் அதேபோன்று 8 வெளிநாட்டு வீரர்களிலிருந்து 3 வெளிநாட்டு வீரர்களையும் வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 8 வெளிநாட்டு வீரர்களாக டேவிட் போனர், பிலிப் ஷால், ட்ரீலர் ரூசோ, மிச்சல் மாஸ், ரோபன் பவல், அன்ரிக் நோஜோ, முஸ்டாவிஸ் ரஹ்மான், லுங்கிங்கிரி ஆகிய வீரர்கள் காணப்படுகிறார்கள். இந்த வீரர்களிலிருந்து அவர்கள் ரோபன் பவல் அவர்களையும் அதே போன்று முஸ்டாவிஸ் ரஹ்மான், லுங்கிங்கிரி ஆகிய 2 வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களையும் வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள். அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ரோபன் பவல், முஸ்டாவிஸ் ரஹ்மான், லுங்கிங்கிரி ஆகிய 3 வீரர்களையும் வெளியேற்றிக் கொண்டு அவர்களுடைய குழாமிலே காணப்படுகிற டேவிட் போனர், பிலிப் ஷால், ட்ரில்லர் ரூசோ, மிச்சல் மாஸ் மற்றும் அன்ரிக் நூஜோ ஆகிய வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மறுபக்கம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குழாமிலே 19 இந்திய வீரர்களிலிருந்து 6 இந்திய வீரர்களை அவர்கள் வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள். அதற்கமைய இந்திய துடுப்பாட்ட வீரர்களாக காணப்படுகிற அபிஷேக் போரல், அமான் கான், புரியங்காக் ஆகிய 3 துடுப்பாட்டம் செய்யக்கூடிய இந்திய வீரர்களையும் அதே போன்று இந்திய சகோதரி வீரரான விக்கி ஓஸ்வால் அவர்களையும் அதே போன்று இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களாக காணப்படுகிற சேட்டன் சக்ரியா, பிரவீன் டூபி ஆகிய 2 வீரர்களையும் அவர்கள் வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள். அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய வீரர்கள் 6 வீரர்களும் அதே போன்று வெளிநாட்டு வீரர்கள் 3 வீரர்களும் என அவர்களுடைய குழாமிலே காணப்படுகிற மொத்தமான 27 வீரர்களிலிருந்து 9 வீரர்களை அவர்கள் வெளியேற்றிக் கொண்டு 18 வீரர்களை எதிர்வரும் ஐபிஎல் 2024 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.